ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹரி விஜிட்டா சேனல். 90s கிட்ஸ் அண்ட் இயர்லி 2K கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூனில் ஒன்றான ட்ராகன் பால் சி சீரீஸை தான் நம்ம இதோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ராகன் பால் சி சீரீஸ்னால் என்ன, அழகாக கேரக்டர்ஸோட ரெஃபரன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ராகன் பால் சி சீரீஸ் பார்த்துருப்பீங்க நம்பர். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பென்டென் பெருசாக ட்ராகன் பால் சி பெருசான்னு ஒரு பெரிய சண்டே வந்திருக்கும். அவ்வளோ ட்ராகன் பால் சியோட வெறித்தனமான ஃபேனாக நாங்கள் இருந்தோம். அதனால தான் இதை தொடர்ந்து நாங்கள் பென்டென் சீரீஸும் போடலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராகன் பால் சீரீஸை பார்த்துருவோம். ட்ராகன் பால் சியில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோகு. கோகு தாங்க ட்ராகன் பால் சி சீரீஸோட ஹீரோ. அதாவது கோகு தான் பெரிய கை ட்ராகன் பால் சியில். அதை தொடர்ந்து வெஜிட்டா. வெஜிட்டாவும் ரொம்ப முக்கியமான ஆள், ஆன்டி ஹீரோ. கோகுக்கு பெரிய டஃப் கொடுக்குற ஹீரோனா அது கண்டிப்பாக வெஜிட்டா தான். கோகு வந்து ஒரு சேயன் பிளானட்லேருந்து வந்த ஒரு ஏலியனாட்டம் காமிப்பாங்க. எல்லாரோட்டையும் அன்பாக பழகிற ஒரு கேரக்டர்னா அது கோகுவாக தான் இருப்பார். அதை தொடர்ந்து கோகுக்கு டஃப் கொடுக்கறது வெஜிட்டா. வெஜிட்டா தான் நம்மளோட செகண்ட் ஹீரோ, கிட்டத்தட்ட ஆன்டி ஹீரோ மாதிரினே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் கோகுக்கு அவர் ஒரு பெரிய வில்லனாகவே இருந்தார். அதை தொடர்ந்து தான் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ கோகுன்றவர் ஃபஸ்ட்டு ஒரு சேயானா, அதாவது வெளி உலகத்தில் பிளானட் வெஜிட்டான்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஏலியனாக தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. இந்த சீரீஸ் மொத்தமாகவே ஆக்ஷன் பேஸ்டாகவே இருக்கும். கோகு தான் அந்த சீரீஸோட ஹீரோவாக இருப்பார். அதை தொடர்ந்து வெஜிட்டா வந்து அந்த சேயான் பிளானட்டோட பிரின்ஸ். அதனால் எப்போவுமே ப்ரைடு ப்ரைடுன்னு சுற்றிகிட்டே இருப்பார். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த கேரக்டர் நம்ம பார்க்க போகிற முக்கியமான கேரக்டர் பிக்கலோ. பிக்கலோன்றது ஒரு நாமக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்குன்றது ஒரு பிளானட். அதுலேருந்து அந்த ஏலியனராக பிக்கலோவை காமிப்பாங்க. அவர் பூமியோட பாதுகாவலர், பூமியை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இவரும் கிட்டத்தட்ட வெஜிட்டா மாதிரி தான், ஆன்டி ஹீரோவாக தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு கோகோ சின்ன வயசில் காட்டும்போது அதுக்கு வில்லனாக தான் பிக்கலோவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை தொடர்ந்து கோகோ பெரிய ஆளாக ஆக பிக்கலோவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்கலோ எது செஞ்சாலும் கோகோட கேட்டு தான் செய்வார். கோகோ எது செஞ்சாலும் பிக்கலோட கேட்டு தான் செய்வார். அதுக்கடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிற கேரக்டர் கிரிலின். கிரிலின் வந்து கிட்டத்தட்ட கோகோட தம்பி மாதிரிங்க. ஆனால் தம்பி இல்லை, ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஒரே மாஸ்டர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தாங்க. மாஸ்டர் ரோசியன்றவர்கிட்ட தான் கிரிலினும் கோகோவும் ட்ரைனிங் எடுத்தாங்க. கிரிலின் வந்து சாதாரண மனுஷன் தான், ஆனால் இருக்கிற ஹியூமன்ஸ்லேயே அவர் தான் அதிக பவர்ஃபுல்லாக காமிப்பாங்க. ஆரம்பத்தில் கோகோவுக்கு நிகரான பவரை கிரிலினுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போக போக கோகோ சேயான்றதுனால சூப்பர் சேயான் அது இதுன்னு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கிரிலினை சாதாரண ஃபார்ம்லேயே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. கிரிலினும் ஒரு முக்கியமான ஆளுங்க. அதை தொடர்ந்து டியான் சாம்சு அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. டியான்ன்ற வளர்ந்தவன் இருப்பான், மூணு கண்ணோட இருப்பான். சாம்சோன்ற ஒரு குட்டி பையனாக இருப்பான். அந்த சீரீஸ் முழுசாகவே குட்டி பையனாக இருப்பான். அந்த சாம்சோன்றது கிட்டத்தட்ட ஒரு ராணி மாதிரி, பூமியில் இருக்க ஏதோ ஒரு கூட்டத்தோட ஒரு ராணி மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பாதுகாவலன்னா டியான் இருப்பார். ரெண்டு பேருமே ஃபைட்டர்ஸாக தான் இருப்பாங்க. வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் வருவாங்க. கோகோக்கும் டியானுக்குமே ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையுமே கோகோ ஜெயிச்சிருவார், அதனால கெத்து காமிப்பார். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் பூமா. பூமா தான் ஃபஸ்ட்டு கோகோக்கு ஒரு ஃப்ரெண்டாக அறிமுகப்படுத்துகிறாங்க. பூமான்ற ஒரு பொண்ணு பெரிய பணக்காரி, அதோட கேப்சூல் கார்பரேஷனில் ஒரு மெம்பராக இருப்பாள். ஒரு சயின்டிஸ்டாகவும் இருப்பாள். நிறைய விஷயங்களை அவள் கண்டுபிடிப்பாள். அதோட தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் ஆண்ட்ராய்ட்ஸை கூட பூமா தான் கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆண்ட்ராய்ட்ஸ்ன்றவங்க முக்கியமான வில்லனாக அந்த சீரீஸில் இருப்பாங்க. அதுக்கடுத்தது சீச்சி. சீச்சின்றது கோகோவோட ஹீரோயின். அப்படியே டக்குன்னு சீச்சிக்கும் கோகோக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். சீச்சிக்கும் கோகோக்கும் கல்யாணம் முடிஞ்சாமே அதுக்கடுத்து பிறக்கிற பையனா கோஹான். கோஹானுமே இதில் முக்கியமான கேரக்டருங்க. இதை தொடர்ச்சியாக செல்ஸ் ஆகான்னு ஒன்று வரும். அதில் கோஹான் வந்து முக்கியமான ஹீரோவாக, கிட்டத்தட்ட அவர் தான் அந்த சீரீஸில் ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் மெயின் வில்லனான செல்லை கோகோவோட மைனான கோஹான் தான் தொங்கடிப்பார். அதை தொடர்ந்து அடுத்த நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யாம்ச்சா. இவர் ஆரம்பத்தில் கோகோ பார்த்து புறாம்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு சாதாரண மனுஷன். அதோட கோகோ பண்ணுறதை புறம் பார்த்து இவனும் பண்ணணும்னு நினப்பான். காட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஃபஸ்ட்டு பூமா சொன்னேன்ல, அந்த பூமாவுக்கு ஃபஸ்ட்டு யாம்ச்சா தான் ஹீரோ, அது மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வெஜிட்டாக்கும் பூமாக்கும் கல்யாணம் ஆன மாதிரி காமிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ட்ரங்க்ஸ்னு ஒரு பையன் பிறப்பான். ஃபஸ்ட்டு இந்த அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரங்க்ஸ்கிட்ட போய் வந்துடுவான். எப்படின்னு கேட்குறீங்களா, ஃப்யூச்சர்லேருந்து கோகு இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் இருக்க போமா டைம் மிஷின் வழியாக ட்ரங்க்ஸ் அனுப்பின மாதிரி இந்த சீரீஸில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம கிரிலினுக்கும் கோகுக்கும் மாஸ்டராக இருந்தவர் தான் மாஸ்டர் ரோஷி. இவர் எப்போவுமே இப்போ பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பார், காமிப்பாங்க. ஆனாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். இவர் கண்டுபிடிச்சது தான் காமேஹாமேஹா. காமேஹாமேஹான்ற இந்த வேவை பயன்படுத்தி தான் கோகுவும் கிரிலினும் எதிரிகளாக அட்டாக் பண்ணுவாங்க. அதுவுமே காமேஹாமேஹான்னு சொல்லும்போதே ஒரு கெத்தாக இருக்கும். அதுவும் மாஸ்டர் ரோஷி தான் அந்த காமேஹாமேஹாவே கண்டுபிடிச்சார். இதை தொடர்ந்து ட்ராகன் பால் சீன் இருக்கு. ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 7 ட்ராகன் பால்ஸ் இருக்க மாதிரியும், அதை பூமா வந்து தன்னோட இது அவர் சயின்டிஸ்ட்னால ட்ராகன் பால் ரேடார்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பா. அதை வச்சு அந்த 7 ட்ராகன் பாலே கண்டுபிடிப்பாங்க. தனக்குற எதிரிகளை பூரா அந்த ட்ராகன் பால்ஸை வச்சு அழிக்கிற மாதிரியும்,
இல்லைனா அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரியும் இறந்தவங்க பொருள் சேர ஏற்படலாம் டிராகன் பால்ஸ் வச்சு சரி பண்ண மாதிரியும் இந்த இடத்துல டிராகன் பால்ஸாக காமிச்சிருப்பாங்க. அந்த டிராகன் பால்ஸ் 7 டிராகன் பால்ஸை ஒன்றா வச்சு நம்ம ஒரே இடத்துல சேர்த்தோம்னா அந்த இடத்துல சென்ட்ரான்னு ஒரு டிராகன் வரும், பச்சை கலரில் பெருசாக ஒரு டிராகன் வரும். டெல் யூஆர் விஷ், உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அது கேட்டதுமே டக்குன்னு அவங்கவுங்க ஆசை என்ன, இந்த செத்து போடுறவங்க உயிரோட வரணும் அது மாதிரி தான் கேட்பாங்க. கேட்டதுமே அந்த ஆசை நிறைவேறும். இப்படி தான் சென்ட்ரானை அதில் காமிச்சிருப்பாங்க. அடுப்பாக பார்த்தீங்கன்னா நிம்பஸ்னு ஒரு மேகம் இருக்கும், அந்த மேகத்தில் ஏறி உட்காந்தா கோக்கு ஆரம்பத்தில் பறக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் காலப்போக்கில் கோக்குக்கே பறக்கிற சக்தி அந்த மாதிரி காமிச்சிருவாங்க. அது போக இதில் வில்லன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல பிக்கலோவை தான் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடிஸ் ஆகான்னு ஒன்று வரும், அதில் ரேடிஸ்ன்ற வர வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெஜிடா நேப்பா அவங்களாம் வில்லனாக வர மாதிரி காமிப்பாங்க. நேப்பான்றது வெஜிடாவோட அடியார், அவங்களாம் வில்லனாக வர மாதிரி காமிப்பாங்க. அதை தொடர்ந்து மொத்தமாக வில்லன் அப்படின்ற பேருக்கே கெத்தாக சூட்டபுளாக இருக்க ஆள் தான் ஃப்ரீஸா. ஃப்ரீஸான்றவ தான் வெஜிடா பிளானட்டை அழிச்சிருப்பாங்க. அந்த பிளானட்லேருந்து தப்பிச்ச 4 சயன்ஸில் தான் கோகோ ஒருத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடாவும் எவ்வளோ வெஜிடாவும் ஆரம்பத்தில் ஃப்ரீஸாக அடிமையாக இருக்க மாதிரி தான் காப்பாங்க. ஆனால் கடைசியில் ஃப்ரீஸாஸாக வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஃப்ரீஸாவுக்கும் வெஜிடாவுக்கும் வர சண்டே இன்ட்ரெஸ்ட் ஆகும். கோகோ கடைசியாக வந்து சூப்பர் சயனா மாதிரி ஃப்ரீஸாவை தோக்கடிச்சிருவார். ரொம்ப ரொம்ப திறமையான சீரீஸுங்க. அந்த சீரீஸை பூராமே நம்ம தொடர்ச்சியான வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கடுத்து அடுத்ததாக கொண்டு வர இதுதான் ஆண்ட்ராய்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட்ஸ்ன்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோபோட்ஸ். அந்த இந்த சயன்ஸால் கூட தொகுடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோபோட்ஸாக காமிப்பாங்க. போமா தான் அந்த ஃபஸ்ட்டு வடிவமைச்ச மாதிரி காமிப்பாங்க. ஒரு ரோபோட்டை செஞ்சுருப்பா போமா. அதை தொடர்ந்து அந்த ரோபோட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அதுவாகவே செயல்பட ஆரம்பித்து தன்ன மாதிரி ரோபோட் 2.0 மாதிரி நிறைய ரோபோட்ஸ் உருவாக்கும். அவங்க ஆண்ட்ராய்ட்ஸ், அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை தொடர்ந்து ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னாங்களே, அவர் வந்து ஃப்ரீஸா சாகாவோட கடைசியில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஃப்ரீஸா சாகாவோட கடைசியில் ஃப்ரீஸாவை கொள்கிற மாதிரி அவரை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரீஸாவை கொள்ளும்போது அந்த டைம் ட்ராவல் மிஷினில் செல்லுன்னு ஒரு ஏலியன் வந்து தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிரும். அதை வச்சு அவங்க ஆண்ட்ராய்ட்ஸோட உடம்பு புறம் முடுங்கி செல்லு வந்து பெரிய அளவு வளர்ந்துருவான். அந்த செல்லை தோக்கடிக்கிறதுக்கு தான் கோகானை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த எபிசோட்ஸ் தான் பெரும்பாலும் தமிழில் இருந்திருக்கும். அதை தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து மார்ஜின் பூசாகா, அதுவும் இப்போ தமிழில் வெளியிட்டு இருந்தாங்க. மார்ஜின் பூசாகாவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக இந்த சீரீஸில் 7 சாகா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல டிராகன் பால் சாகா, அடுத்து சேயன் சாகா, நேமெக்ஸ் ஆகா, அதை தொடர்ந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் செல்ஸ் ஆகா, ஆண்ட்ராய்ட் சாகா, செல்ஸ் ஆகா, பூ சாகா. அதுக்கப்புறமா இப்போ 2016 தான் அந்த சூப்பர் சாகா, அதாவது டிராகன் பால் சூப்பர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வேறு லெவலாக இருக்குங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ திறமையாக இருக்கும். அதை தொடர்ந்து மல்டிவர்ஸ் காமிக்ஸ் எல்லாம் டிராகன் பால்ஸில் வந்துச்சு. அதை எல்லாத்தையுமே அடுத்து வர தொடர்ந்து வர வீடியோஸில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, ஹவ் அ நைஸ் டே.